தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி கருணாநிதி அவர்களை எதிர்த்து துவக்கப்பட்ட இந்த அதிமுக அனைத்து இந்திய அதிமுகவினுடைய கழகத்தினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் அவர்களும் இரும்பு எஃகு கோட்டையாக தமிழகத்தை முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்த நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அருள் ஆசியாலும் இன்றைய தினம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சியை எப்படி நடத்த வேண்டுமோ அந்த விதத்தில் மக்கள் சுபிட்சமாக நல்ல முறையில் வாழ்வதற்கான திட்டங்களை தீட்டி குடிமராமத்து என்ற நாயகனாக விளங்கிய நம்முடைய அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடந்த 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டியதை செல்லாது என்று சில கட்சியுடைய துரோகிகள் நீதிமன்றத்துக்கு சென்றதற்கு பிறகு இன்றைய தினம் நம்முடைய அந்த பொதுக்குழுடைய தீர்மானம் செல்லும் என்று தலைமை நீதிபதிகள் அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளராக தற்போது தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய நல்ல ஒரு சாதனையை திமுகவை எதிர்க்கின்ற ஒரு வலிமை பெற்ற இரும்பு மனிதனாக திகழ்வார். அவருக்கு பின்னாலே நாங்கள் எல்லாம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்கள் அணிவகுத்து அவருக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த தீய சக்தி கருணாநிதியுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்றும் வரை நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடு தோளோடு தோல் நின்று நாங்கள் மீண்டும் இந்த தமிழகத்தை ஆட்சியை பிடித்து மக்களுக்காக சேவை செய்வோம் என்பதை நம்பி நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக வர வேண்டும், மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய பல்லாவரம் பகுதியினுடைய சார்பாகவும் செங்கற்பட்டு மேற்கு மாவட்டத்தினுடைய கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுள்ளேன்.